ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னா, எங்கே போகிறோம்? மீன் பிடிக்க போகிறோம். நாங்கள் மீன் பிடிக்க போக போகிறோம். கீழே எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கீழே வந்து ஒரு வாய்க்கால் இருக்கு, அதில் போய் மீன் பிடிக்க போகிறோம். பார்த்தீங்களா, ஒரு பக்கெட்டம் கொண்டு அவள் கிளம்பியாச்சு. இன்னைக்கு நாங்கள் நிறைய மீன் பிடிச்சி பெரிய மீன் எல்லாம் பொறிச்சு தின்ன போகிறோம், சின்ன மீன் எல்லாம் வளர்க்க போகிறோம். நாங்க வீட்ல இருந்து கிளம்பிட்டோம். இதான் எங்க ஏரியா. இந்த ஏரியா மாசான ஏரியா, இது ஒரு ரத்த பூமி. எங்க மணி வேற அங்க இருந்து வந்துட்டு இருக்கேன். அவர் நாங்க இப்ப உங்களை காட்டியா. இவன் தான் எங்களோட ஃபேவரட் பெட். மணி டேய், மணி எங்க வாடா. இதெல்லாம் எங்க ரிலேட்டிவோட வீடு தான். எல்லாம் சின்ன படம் மதுவா. இதுவும் எங்கள் ரிலேட்டிவோட வீடு தான். நம்ம இப்போ எப்படி போகிறோம்? எங்கள் தண்ணி தண்ணி பாயுது, காட்டி ஒரு அழகான ஓடை இருக்கு. இந்த ஓடை எல்லாம் போய் அங்கே போய் ஜாயிண்ட் ஆகும். ஒரு பெரிய வாய்க்கால் பிடிக்க போகிறோம். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே ஓடை. இன்னும் போகணுமா? ஆமாம், இது ஒரு ஃபஸ்ட்டு ஓடை. எங்கே இருக்கு? நான் இது ஒரு ஃபஸ்ட்டு வாய்க்கால் பார்த்தீங்களா. இது ஒரு வாய்க்கால், அடுத்த வாய்க்காலுக்கு போகிறோம். இதுல அப்பா பிடிச்சோனா இதுதான் அந்த வாய்க்கால். இப்படிதான் இருக்கு. இதுதான் நம்ம கொட்டி குரங்கு. இதுதான் அப்பா. இவங்க ரெண்டு பேரும் தான் மீன் பிடிக்க போறாங்க. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் படி. பார்த்தீங்களா, கல் வச்சுட்ருக்காங்க. இந்த படியிலோட்டு இறங்கி கீழே போய் இந்த தண்ணியில் இருந்து மீன் பிடிக்க போகிறோம். மீன் இருக்கு நிறைய கிடக்கும். ம், என்ன போகுது மீன்? உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்க, அங்கங்கேயாட்டு ஒவ்வொன்று ஓடும். அதான் நம்ம பிடிச்ச போகிறோம் இன்னைக்கு. நம்ம வீர பாகுபலி இறங்க தெரியாம இறங்கிட்டு இருக்க. இறங்கிட்டான் பாதி மோட்டை இறங்கி. ஹோட்டலோடு விழுந்துராம போச்சு. சீன் போட போய் மீன் போச்சு. இது செகண்ட் டைம் ட்ரை பண்ணியது. வந்ததா? கிடைச்சதா? அது எல்லாருக்கும் பேர் தகவல் சொல்லி இருக்கேன். மொத்த தண்ணி மீன் பிடிக்கன்னு சொல்லி கலக்கி விட்டுருக்கணும். இந்த ஏரியா இப்படிதான் இருக்கு பாருங்க, இவ்வளோ அழகா இருக்குன்னு. நிறைய மாடெல்லாம் மேஞ்சிட்டு இருக்கு. அப்படியே இந்த பக்கம் வந்தாதான் வாய்க்கால். அங்கதான் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்கணும். ஒரு மீன் கூட இதுவரைக்கும் மாட்டல. மாட்ட மீன், மாட்டின மீனையும் சீன் போட்டு விட்டுட்டாங்க. மறுபடியும் இருக்காங்க. இதில் ஏதாவது மீன் மாட்டுமான்னு பார்ப்போம்.
அண்ணா துள்ளுது செல்லம் இங்க இரு கிடக்கு இங்க என்ன கிடக்கு இந்த பாசி கடில அதான் அது ஒரே ஒரு மீன் கிடக்கு மல்லிய மீன் கட்டினா போடு சரி பிடிச்சலாம் வானம்பாடி மாத்தமா ஒரு வானம்பாடியோட சிறகு வந்த வீட்டுக்கு ஒரு பெரிய மீன் மாட்டி இருக்கு பெரிய மீன் வேற எல்லாம் குட்டி குட்டி நாங்க சோகத்தோட கிளம்பியோம் நானும் நிறைய மீன் கிடைச்சேன் நினைச்சேன் ஒண்ணும் கிடைச்சல எல்லாம் ஸ்பீடா ஓடுது போமா.